இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். தென்றல் வந்து என்ன தொடங்கல வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிரெக்னென்ட் ஆகிட்டாங்களோ நினச்சே கிடச்சது இல்லை, ஃபால்ஸ் பாசிட்டிவ் அவங்க பிரெக்னென்ட் இல்லைன்னா வந்துச்சுல, அந்த கதை வந்த போதே நமக்கு தெரியும் இந்த பிரெக்னன்சியை வச்சு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. ஏன்னா வந்து ஹீரோ ஹீரோயின் தான் அதில் ஒன்றா இருக்கிறலாம் இந்த கதையில் மெயினான விஷயம். அவங்கள பிரித்து வச்சா மட்டும் தான் கதையை வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியும். பிரித்து வைக்கிற மாதிரியோ இல்லை அவங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடுவில் வந்து கொண்டு வந்து வைக்கிற மாதிரி வந்து சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுவும் பிரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நடக்கும் அப்படின்னது இப்போ கரெக்டாக உண்மையும் ஆயிடுச்சு. அபி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வெற்றியோட வாழ்க்கையில் அவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கோட்டை ஆரம்பிக்கிறது. ஏன்னா வந்து அவர் வேலைக்கு போனால் வேலை கொடுக்க மாட்டுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது வந்து சின்ன லெவலில் தான் அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. அதெல்லாம் மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை, அதுவும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை அப்படின்னு கிடைக்க போகிற நேரத்தில் இப்போ வந்து அந்த பூங்காவனத்தோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க, பூங்காவனத்தோட பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்கிறவங்களும் அந்த மாப்பிள்ளையாக அடிக்க இல்லை வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் முடிஞ்சதுனால வந்து நல்ல ஒரு மாதிரியே பேசிட்டு பூங்காவனதாக அடியாட்டில் வச்சு ஏதாவது சம்பவம் செய்ய அப்போ எல்லாத்தையும் ஓங்கி பலர் பலன் அடித்து வெற்றியாக செய்கிறாரா, இல்லை அந்த மாப்பிள்ளையை ஏதாச்சும் செஞ்சு அவர் கொலைகளை பண்ணிட்டு அந்த படியை தூக்கி வெற்றி மேல பூங்காவனம் போட்டுறாரா, அந்த அளவுக்கு மோசமா போக மாட்டார்னு நினைக்கிறேன். பூங்காவனத்தை நல்லவரா டீசென்டான வரதான் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதா முக்கியமாக அடுத்து பார்க்கணும். அப்போ இவர் மேலே ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னா சங்கர் நாராயணன் கடுப்பாயிடுவார். இவங்க சொல்கிறத கேட்க இவர் சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. இதில் நமக்கு என்ன டவுட்னா வந்து வெற்றி போகும்போது வரும்போதெல்லாம் அபிகிட்ட உண்மையே சொல்லிடலாம். இப்படி வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இதான் விஷயம், அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க லவ் மேட்டர் இது ஒன்று அடிதடிக்கலாம் நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் இதான் விஷயம் அப்படின்ட்டு. இப்போ அது தெரியாததுனால வெற்றி ஏதோ உண்மையிலே போய் கை கலப்புக்கு போய் அடிதடிக்கு போனாருங்கிற மாதிரி அவர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சு நான் என் பிள்ளைய கூப்பிட்டு வெளில நான் கிளம்புறேன் நான் நீ இப்படியே வந்து திருந்தவே மாட்டேன் நீ வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு நல்லதாக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அதையும் நீயே கெடுத்துப்ப அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு